ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரேசன் அரிசியில் எப்படி சாஃப்டாக இட்லி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அம்மாவோட மெஷர்மெண்ட் அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த உலக்கு வந்து காப்படி உலக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு உலக்கு வந்து ரேசன் அரிசி எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு உலக்குக்கு வந்து 400 கிராம் கிட்ட வரும். அப்போ ரெண்டு உலக்குனா 800 கிராம் கிட்ட வரும். நல்லா வந்து கோபுரம் மாதிரி ஃபுல்லாக அள்ளி போடணும், தட்டி போடாமல் நிறையா போடுங்க. அதே காப்படி உலக்கில் வந்து ஒரு உலக்கு கடையில் வாங்கின பச்சரிசி கோபுரம் மாதிரி நிறையா போட்டு ரேசன் அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உளுந்து வந்து சின்ன உலக்கு 100 கிராம் இது. ஸோ இதில் வந்து 3 உலக்கு எடுத்துக்கணும், 300 கிராம் உளுந்து எடுத்துக்கணும். இது வந்து தட்டி போட்டால் போதும், ரொம்ப நிறையா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதோட வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து அம்மா போடுற மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசி ஊற வைக்கும் போதே உளுந்தையும் சேர்த்தாப்புல ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிற நேரம் வந்து மொத்தம் 4 மணி நேரத்துக்கிட்ட ஊறணும். அரிசியை மட்டும் ஒரு 5 to 6 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாடை எதுவும் இல்லாமல் இருக்கும். 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து ஆட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரே நேரத்தில். அது கூடவே வந்து ஒரு 10 to 15 ஐஸ் கட்டி, சின்ன சின்ன ஐஸ் கட்டி வந்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஓடணும். உளுந்து நல்லா 1/2 மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் நல்லா வந்து பந்து மாதிரி கீழே விழுக்கும். நம்ம எடுத்தோம்னா நம்ம எடுத்து பார்க்கும்போது கையிலையுமே வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுதான் வந்து உளுந்தோட பதம். உளுந்து வந்து எடுத்து நம்ம வாளியில் போடும்போதே வந்து நல்லா வந்து சத்தம் கேட்கும், பால் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த கரெக்டான பதம். உளுந்தை எடுத்ததுக்கப்புறமா வந்து ஐஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து ஓடினதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து மொதல் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மொதல் வந்து எல்லோ கலரில் இருந்திருக்கும், இப்போ நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அரிசியை வந்து நல்லா 5 to 6 தடவை வாஷ் பண்ணால் தான் அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், எந்த விதமான வாடையுமே இல்லாமல் இருக்கும். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் கிட்ட ஓடுனா போதும், ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை. அரிசி நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த அளவுக்கு கல் உப்பு எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விட்டுறலாம். மாவு அடுத்த நாள் வந்து நல்லாவே பொங்கி வந்திருந்தது, உங்களுக்கு பார்த்த அளவு தெரியும். அடியில இருந்தது நல்லா மேலே வரைக்கும் வந்திருந்தது. ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அம்மா வீட்டில் எப்பயுமே மொதல் நாள் மாவரைச்சோடனே ஆப்பம் சுடுவாங்க. ஸோ அதே மாவில் வந்து 2 பிரிச்சுட்டு தண்ணி மட்டும் ஒரு இதில் நிறையா சேர்த்துட்டோம்னா ஆப்பம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து எந்த ஆப்பம் சோடா எதுவுமே வந்து சேர்க்கவே இல்லை. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது, ஆப்பம் நல்லா வந்திருந்தது. நான் ஆப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு. எனக்கு ஆப்பம் வித் தேங்காய் பால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நல்லா ஒரு 4-5 ஆப்பம் வந்து சாப்பிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஆப்பத்தோடு அன்னைக்கு இட்லியுமே செஞ்சாச்சு. பொங்கி வந்த மாவில் வந்து தண்ணி எதுவுமே கலக்கலை, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது மாவு. இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இட்லி துணியில் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஒரு 5 to 7 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும். இட்லி பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இட்லி துணியில் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா இட்லி வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்திருந்தது. இட்லி நல்லா பயங்கர சாஃப்டாக இருந்தது. வீடியோவில் சொன்ன டிப்ஸு அப்புறம் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி சுட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.